சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் 43 திருவார்த்தை. ஒரு வார்த்தைனாலும் அது திருவார்த்தையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிற திருவார்த்தை இதுதான். திருவாசகம் என்னும் தேன், அதுதான் திருவார்த்தை. அது திருப்பெருந்துறையில் அருளியது. இது தேவாரம் திருவாசகம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு இந்த பதிவெல்லாம் கேளுங்க. கேட்டு மென்மேலும் ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், எங்கள் ஊர் செங்கல்பட்டு, நாங்கள் இருக்கிறது செங்கல்பட்டுன்னு. என்னுடைய பதிவை நீங்கள் சரியாக பார்க்கலன்றது இதிலேருந்து தெரியுது. நான் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லி அனுப்புகிறேன், கவனிக்க மாட்டீங்க. சரி, இப்போ நம்ம திருவாசகத்தை பார்ப்போம். திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம் இது முழுக்க முழுக்க அவர் என்னெல்லாம் செய்தார், அது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வர மாணிக்க வாசகரே திருவிளையாடல் புராணம்தான், சரிதா? அதனால தான் நான் 62 நாயன்மார் வரிசையில் அவர் வரலை. திருவிளையாடல் புராணத்தில் அவர் வரார். அதில் அவர் என்ன நிகழ்த்தினாருன்றது பூரா இதில் வரும். நான் பொறுமையாக தான் பாடுறேன், உன்னிப்பாக கவனிங்க. மாதிவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் மேய ஜோதி கோதில் பரங்கருணை அடியார் குளவும் நீதி குணமாய நல்கும் போது அலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆதி பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவார் எம்பிரானாவாரே மால் அயன்வானவர் கோணும் வந்து வணங்க அவர்க்கு அருள் செய்த ஈசன் ஞாலமதனிடை வந்திழிந்து நல்நெறி காட்டி நலம் திகழும் கோலமணி அணிமாடம் நீடு குளவும் இடவை மட நல்லாட்டு சீலம் மிக கருணை அளிக்கும் திறம் அறிவார் எம்பிரானாவாரே அணிமுடி ஆதி அமரர் கோமான் ஆனந்த கூத்தன் அரு சமயம் பணிவகை செய்து படவு அது ஏறி பாரோடு விண்ணும் பரவியேத்த பிணிகட நல்கும் பெருந்துரையம் பேரருளான் பெண்பாளுகந்து மணிவலை கொண்டு வான்மின் விசிறும் மணிவலை கொண்டு வான்மீன் விசிறும் வகை அறிவார் எம்பிரானாவாரே வேடுரு ஆகி மகேந்தரத்து மிக குறைவானவர் வந்து தன்னை தேட இருந்த சிவபெருமான் சிந்தனை செய்து அடியோங்கள் உய்ய ஆடல் அமர்ந்த பரிமாயேறி ஐயன் பெருந்துரை ஆதி அன்னால் ஏடர்களை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பு அறிவார்
எம்பிரானாவாரே வந்து இமயோர்கள் வணங்கியேத்த மா கருணை கடல் ஆய் அடியார் பந்தனை விண்டு அறநல்கும் எங்கள் பரமன் பெருந்துரை ஆதி அன்னால் உந்து திரை கடலை கடந்து அன்று ஓங்கு மதில் இலங்கை அதனில் பந்தனை மேல் விரலாட்கு அருளும் பரிசறிவார் எம்பிரானாவாரே வேவத்திரியும் செற்றவில்லி வேடுவனாய் கடிநாய்கள் சூழ ஏவல் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றிக்கு இறங்கியீசன் எந்த பெருந்துரையாதி அன்று கேவலம் கேழல் ஆய்பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரானாவாரே நாதம் உடையது ஓர் நல் கமல போதினில் நன்னிய நல் நூதலார் ஓதி பணிந்து அலர்தூவி ஏத்த ஒளிவலர் சோதியம் ஈசன் மண்ணும் போது அலர் சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்து தோன்றி வேதம் கெடுத்து அருள் செய் பெருமை அறியவல்லார் எம்பிரானாவாரே பூ அலர் கொன்றை அம்மாலை மார்பன் போர் உகீர் வன்புலி கொன்ற வீரன் மாது நல்லார் உமை பங்கன் வன்பொழில் சூழ் தென் பெருந்துரைக்கோன் ஏதியில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இரும் கடல் இரும் கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவியமங்கைய தோல் புணரும் உருவறிவார் எம்பிரான் ஆவாரே தூவெல்லை நீரு அணியம்பெருமான் சோதி மகேந்திரநாதன் வந்து தேவ தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துரை ஆலி அன்று காதல் பெருக கருணை காட்டி தன்கழல் காட்டி கசிந்து உருக கேதம் கெடுத்து என்னை ஆண்டருளும் கிடப்பு அறிவார் எம்பிரானாவாரே அங்கனன் எங்கள் அமரர் பெம்மான் அடியார்க்கு அமுதன் அவனி வந்த எங்கள் பிரான் இரும் பாசம் தீர இகபரம் ஆடியது ஓர் இன்பம் எய்த சங்கம் கவர்ந்து வன் சாந்தினோடும் சதுரம் பெருந்துரை ஆலி என்று மங்கைய மல்கும் மதுரை சேர்ந்த வகையறிவார் எம்பிரானாவாரே பார்த்தீங்களா திருச்சிற்றம்பலம் திருவிளையாடல் புராணம் முஞ்சிட்டு இதில் அதில் ஒவ்வொன்றுத்திலையும் சொல்கிறார் பாருங்கள்
அந்த அம்மாவை வந்து கல்யாணம் முடித்த படலம் அவங்க ஒரு இது பண்ணுவா மீன் வலை வீசி மீன் பிடித்த படலம் ஐயன் பெருந்துரை மகேந்திர வானவர்க்கு வேடுவராகி வந்து காட்சி கொடுத்த படலம் எமைவர் கோன் கருணை கடல் அடியார் நல்கும் பந்தனை விரல் பாமன் பரமன் திரைக்கடல் கலந்து இலங்கை பண்ணது அர்ஜுனனுக்கு வேடுவது அதெல்லாம் வந்து முடிஞ்சிடுது. மகேந்திர படலம் இது வந்து பன்றி பன்றிக்கு அதில் வந்து பன்றிக்கு முளை கொடுத்த படலம்னு சொல்லிட்டு பன்றி வந்து இறந்துடும் அம்மா பண்ணி இறந்துட்ட உடனே குட்டிங்கள்லாம் அழுவும் அந்த 10-15 குட்டிங்களும் அழுவும் அந்த அதோட மனம் இறங்கி அதுங்க கதறது தாங்க முடியாமல் இவரே தாய் பன்றியாக போய் அந்த பன்றிகளுக்கு பால் கொடுத்தாராம். எவ்வளோ ஒரு இரக்கமான கருணையுள்ள கடல் பார்த்திங்களா, ஒரு பன்றிக்கு இறங்கி பால் கொடுக்குறாருன்னா எவ்வளோ எப்படியாவது அந்த தாய்மானவர் பார். அது மாதிரி ஒவ்வொன்றும் இந்த திருவிளையாடல் புராணத்தில் நடந்ததை பூரா மாணிக்க வாசகர் இதில் பாடிட்டார். திருவார்த்தையில் ஒரு வார்த்தையிலேயே திருவார்த்தையாக பாடிட்டார். புலியை அந்த போர்வாலில் உகந்து அந்த புலியை கொன்ற வீரன் அம்மாவை கல்யாணம் முடித்து பெருந்து மங்கையர் சதுரன் பெருந்துரை சதுரன்னா சிவபெருமானை சொல்கிறது சதுரப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்துரை ஆளி அன்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். அவரே தான் சொல்லிக்கிறாரு ஆளவாய் மதுரை மன்னி. ஏன்னா அவர் எங்கேயும் அங்கேருந்துலாம் வரல, அதான் சொன்னேன் மதுரையில் மதுரையில் முளைத்த லிங்கம் அந்த லிங்கத்தை போய் கோயில் கட்டிட்டு லிங்கத்தை நோண்டி மேலே தூக்கி வைக்கலான்னு போனால் உள்ளே போகுதாம். எங்கே அடிமுடியே காணலையா, முடியல அவங்களால தூக்கிலாம் வைக்க முடியாது, அப்படியே விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆழம் நோண்ட 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 போயினே தான். அதுதான் இப்போ திருநாவுக்கரசர் பாண்டார் முளைத்தானே முன்னே மூவர்க்கு முன்னே தோன்றின்னு அது மாதிரி அவர் மன்னி அவர் ஆளவாயின் மன்னி புகுந்து வாழ்ந்தவர். அந்த பெருமையை இந்த திருவாசகத்தில் நம்ம பார்த்தோம். நீங்கள் மேல்மேலும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க, உங்களுடைய ஆதரவு தான் எங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுகிட்டு போவோம். ஏன்னா இந்த தேவாரம் திருவாசக பணி செம்மையாக நடக்கணும். ஓம் நமச்சிவாய். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.